ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து மாதமாயி டக்கு டக்குன்னு அபார்ட் ஆயிடுறாங்க. ஒரு மாதத்துலேயே அபார்ட் ஆகுறது, 3 மாதம் கழித்து அபார்ட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. இதுக்கான காரணங்கள் என்னென்னா, இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறாங்க அவங்க வந்து குழந்தை இல்லாமல் கர்ப்பப்பை வந்து நார்மலாக மந்த்லி அந்த பீரியட்ஸ் மட்டும் வெளியேற்றிக்கிட்டே இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். சடனாக வந்து அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை வந்து வரும் பொழுது ஒரு சில கர்ப்பப்பை வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான தன்மைகள் வந்து அதுக்கிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்து குழந்தைங்க, அதாவது வயிற்றில் கரு இருக்கும் பொழுது 3வது மாதத்தில் ப்ளீட் ஆகும். ஒரு நாள் ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சமாக ப்ளீட் பட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும். அது வந்து சகஜம்தான். ஒரு சிலருக்கு வந்து அது வந்து அபார்ட்டும் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, கர்ப்பப்பை வந்து நல்லா, அதாவது அந்த கரு வந்து நல்லா கூடுறதுக்கு தான் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இரு வரும்னு சொல்லுவாங்க. இது சப்போஸ் வந்துச்சுன்னா ப்ளீட் ஆகுது, கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு டாக்டரை போய் பார்த்துருங்க. டக்குன்னு டாக்டரை போய் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ளீடிங் நிற்கிறதுக்கு அதுக்கான மெடிசன் வந்து தருவாங்க. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும் பொழுது கரு வந்து நல்லா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க குழந்தை வந்து நல்லா இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து நிறைய மெயின் ரீசன் வந்து என்னென்னா, கரு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு, நல்ல கரு வந்து உண்டாகிறதுக்கு தான் அந்த மாதிரி ப்ளீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, சப்போஸ் குழந்தை களைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் அவங்க வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை இருக்கா, சரி நாம் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா, குழந்தை வந்து அதிகமாக பிளட் லாஸ் ஆகி அதிகமாக குழந்தை வந்து களையிறதுக்கான சான்சஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது. அதனால் சப்போஸ் ப்ளீட் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்போது ப்ளீட் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே டாக்டர்கிட்ட போய், உடனே அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு சாயந்தரம் நீங்கள் ப்ளீட் ஆகுது அப்படின்னா, உடனே இப்போ பக்கத்தில் டாக்டர்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா, கிளினிக் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் சடனாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே நினைக்கிறீங்க. உடனே போய் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா, இந்த மாதிரி 1 மந்த் 2 மந்த்ஸில் அபார்ட் ஆகுது, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ரெமெடியை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்க வந்து கரு களையாமல் நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த ரெமெடி தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை, அதாவது இப்போ ஒரு பொண்ணுன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அபார்ட் ஆகி ஃபஸ்ட்டு 1 மாதத்தில் நீங்கள் குழந்தை வயிற்றில் இருந்து அபார்ட் ஆயிடுச்சு. மறுபடி வந்து குழந்தை உருவாகிறதுக்கு சடனாக ஒரு சிலருக்கு உருவாயிரும், ஒரு சிலருக்கு வந்து 1-6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி வந்து இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து அந்த வெளியே நிறைய பேர் இன்னாகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த மாதிரி க்வெஸ்சன்களை வந்து, அதாவது அவங்க ஒருத்தங்க கேட்குறாங்க அந்த வார்த்தைகளை வந்து தவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன் வந்து தரேன். அந்த மெடிசனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படியாப்பட்டவங்களுக்காக இருந்தாலுமே அந்த கர்ப்பப்பை வந்து பலமாகி கண்டிப்பாக வந்து குழந்தை பெறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம மலையோரத்துல எல்லாம் நிறைய கிடைக்கும், மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. நார்மல் வேம்புக்கும் மலை வேம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வேப்பந்தலை மாதிரி, வேப்பந்தலையிலே நல்லா டார்க்காக இருக்கும். வேப்பந்தலை தான், ஆனால் அது வந்து டார்க்காக இருக்கும், அதனுடைய ஷேப்பும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வேப்பந்தலையை எடுத்து நல்லா அரைச்சி அதுலேருந்து ஜூஸ் எடுத்துட்டு அதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா, அந்த கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் விடிய காலையில் வெறும் வயிற்றில், அதுக்கு முன்னாடி தண்ணி எதுவுமே குடிச்சிடக்கூடாது. மோஷன் போயிட்டு வந்துட்டு உடனே அந்த ஜூஸ் அரைச்சி வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். இந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே அதை குடிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா பவராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். குழந்தை வந்து நிறைய பேர்த்துக்கு அபார்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அபார்ட் ஆகாமல் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஜூஸை குடிக்கிறது மூலமாக. இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதம் குடித்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும்.
பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அடுத்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படியாப்பட்டவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் இருக்குது இல்லைங்களா, ஃபோலிக் ஆசிட் வந்து நீங்கள் மாத்திரையே எடுத்துக்காமல் எந்தெந்த சாப்பாடு எந்தெந்த உணவுகள் எல்லாம் ஃபோலிக் ஆசிட் இருக்கோ அந்த ஃபோலிக் ஆசிட்டை நிறைஞ்ச உணவுகளை எல்லாம் அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி கவலைப்படாமல் இந்த மாதிரி மெடிசன்ஸு இந்த மாதிரி ரெமிடிஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆன்லைன் யூடியூப்பில் சொல்கிறது அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பாக போயிருக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்குங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை இல்லாதவங்க நீங்களும் உங்களுக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் இதுக்கு மேலே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.